ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க்கே டேரிஸ். சென்னை எம்ஜி கல்லில் இருக்கக்கூடிய சென்னை பைக்ஸ் வந்தாங்க வந்திருக்கோம். ஒரு 50,000 ரூபாய்க்கு புத்தம் புதிய ஹோண்டா ஆக்டிவா. ஸோ நம்ம ஆக்டிவா பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமகா RX 135 ஒரு 3 லேக்ஸ் மேலே செலவு பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ ஒரு 20% முடிஞ்சிச்சா ப்ரோ இருக்கு. ப்ரோ எனக்கு RX 135 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அப்புறமேட்டு நம்ம ஆக்டிவா வருவோம். அண்ணா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்டோ ஃபுல் பெயிண்டிங்ண்ணா. ஓகே, A to Z ஃபுல் பெயிண்டிங்கு. நம்ம 2 டயரு எல்லாமே கொடுத்து ஃபுல்லாக இம்போர்ட்டட் சம்மா தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக A to Z இம்போர்ட்டட் சம்மா தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமாக இது இம்போர்ட்டட் சம்மா அது இம்போர்ட்டட் சம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 6-speed பெல்லு. ஓகே ஓகே, 6-speed ஹவுசிங் எல்லாமே இருக்குது பாருங்கள். கேம்லேருந்து எல்லாமே இருக்கும். கிரிப் செட்டு, கிளச் பிளேட் பாருங்கள், இதெல்லாம் இம்போர்ட்டட் தான். கிரிப் செட்டு இம்போர்ட்டடு பாருங்க. லிவர் எல்லாமே இம்போர்ட்டட் தான் நம்ம சம்மா. ஒரு ஆயில் ஸ்டிக்கு கூட இம்போர்ட்டட் தான் இந்த வண்டியில். இன்னும் இன்ஜின்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் எமகாது. இதில் வந்து கிராங்க் பேரிங் இருக்குல்ல, ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான். ஆனால் ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, உள்ளே இம்போர்ட்டடு இருக்குது பேரிங்கு, அது 5,000 ரூபா வருது 10,000 வருதுன்ட்டு. நம்ம ஒரிஜினல் பேரிங் தான், அது வந்து நம்ம கஸ்டமரை வந்து ஏமாத்துறோம். இது இம்போர்ட்டட் எஸ்கேஃபு எல்லாமே ஒரே கிளியரன்ஸ் தான், அதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டுலாம். கஸ்டமர் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. பெயிண்டிங் சாமானாக பாருங்கள், டேங்க் ஷீல்டுலாம் வரல, டேங்க் ஷீல்டு மட்டும் நாளைக்கு வந்துடும் ப்ரோ. ஓகே, பெயிண்டிங்கோட ஒர்த்தை பாருங்கள், பிளாக் அடிச்சிருக்கீங்களா? ஆமாம். இது டேங்க் 2 சைட் ஷீட் என்ன கலரில் ப்ரோ வரப்போகுது? கத்திரிப்பு கலர். கத்திரிப்பு கலர், ஓகே. இப்போ இந்த மாதிரி RX 135 வந்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகும் நம்மக்கிட்ட? ஆனால் நிறைய பேர் வந்து டைம் வந்து எனக்கு 15 நாளில் பண்ணுறீங்களா, என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து மேன் பவர் யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான், எல்லாத்துக்கும் நானே தான் ஒன்றும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 45 நாள் ஒரு வண்டி ரெடி பண்ண ஆகிடும். ஓகே, கண்டிப்பாக நம்ம அரைகுறையாக பண்ணிட்டு. இப்போ ஒரு மெக்கானிக்கல் எனக்கு வண்டி வருது, இப்போ அவங்க கடை பேர்னா சொன்னால் அசிங்கமாக இருக்கும். அந்த கடை பேர்னா சொல்லாமல் அவர் பண்ண வண்டி ஒரு 3 வண்டி வந்தது நம்மக்கிட்ட, அதை மாற்றிட்டேன் இதை மாற்றிட்டேன்ட்டு. ஆனால் அதில் எதுவுமே மாற்றலை. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே வந்து ஒரு ஃபீலிங்காக சொன்னார். அதுக்கப்புறம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்த வீடியோ கூட நான் போடல, அவங்க பண்ண வண்டின்னு பார்த்துட்டு போகிறாங்க, 2 மந்த்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் போடல. ஓகே ஓகே, 1.5 மாதம் பிடிக்கும்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக இம்போர்ட்டட் ஆக்சரி சேர்த்துறீங்கல்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சம், இப்போ இந்த மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணால் 1.5 மாசமா இல்லை இதுக்கு அதிகமாகுமா? இதுக்கும் 1.5 மாதத்துலேயே பண்ணுறோம் நான். என்னென்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் டைம், அந்த 1.5 மாதம்ன்றது ஒரு 5 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ரா போகும். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது பொறுமையாக தான் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண நிறைய பைக்ஸ் பார்த்துருக்கேன். அந்த RX நிறையா போட்டிருக்கோம், அதுவும் நல்லா தரமாக தான் ரெடி பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம RX ரெடி பண்ணதுக்கப்புறம் வீடியோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய RX பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து TVS வீகோ இருக்குது, எங்கள் அப்பாவோட ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் யாராச்சும் ரெடி பண்ண முடியுமா சென்னையில் யாருன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாவுக்கு போயிடுவோம் ப்ரோ. ஸோ RX திருப்பி வருவோம் நம்ம. ஸோ ஹோண்டா ஆக்டிவா 2013 மாடலா, 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா. ஆக்டிவா ஸ்கூட்டரை பிராண்ட் நியூவாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஃபுல் பைக் பெயிண்டிங்கு, ஹெட்லைட்லேருந்து டெய்லைட்லேருந்து எல்லாமே புதுசு. ஃபுல்லாக நிக்கலன் க்ரோம் பண்ணால் புதுசாக போகிறது, எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு. பிரேக் கேபிள், லிவர் செட்டு எல்லாமே புதுசு தான். ஓகே, இப்போ இன்ஜினும் ஃபுல்லாக ரெடி, இன்ஜின் வந்து நம்ம பிரித்து வேலை பார்த்துருக்கோம். ஓகே, சொல்லிடுங்க போதில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா பாடி கிட்டு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் புதுசு. ஓகே, இரும்பு ஐட்டம்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ரிம்மு எல்லாமே பெயிண்டிங் தான், ஃபோர்க் பெயிண்டிங்கு, சாக் ஆப்சர் ஐட்டம் எல்லாமே புதுசு. பிரேக் கேபிள், லிவர் செட்டு எல்லாமே புதுசு வண்டியில். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இப்போ நம்ம பண்ணும்போது இந்த பிரேக் ஷூ ஐட்டம் இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் புதுசு வந்துடும் வண்டியில். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சலாம் ப்ரோ. ஆ, ஸ்டார்ட் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து இது யாருக்கோ கிஃப்ட் பண்ணணுமா? ஓகே, எனக்கு புது வண்டி, இப்போ நானே சொல்லிட்டேன், அவர் வந்து புது வண்டி வாங்கலாமான்னு கேட்டார். உங்கள் வண்டியை நான் புதுசாட்டும் பண்ணித்தரேன். புது வண்டி BS6 எல்லாம் இப்போ சென்சார் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வருது. அதுக்கு இந்த நார்மல் பைக் நம்ம ரெடி பண்ணோம்னா பக்காவாக ஓட்டலாம், எதுவுமே தொல்லை இருக்காது. ஓகே சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ இதோட பெயிண்ட் குவாலிட்டியும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்ட் குவாலிட்டியும் நம்ம வந்து கிட்டையும் காமிச்சிருப்போம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பெயிண்ட் குவாலிட்டி. பெயிண்டிங்னா ஒர்த்துண்ணா. ஓகே, ஏன்னா இது 50,000 ரூபாய் பட்ஜெட் தான், அதுக்கு நம்ம பெயிண்டிங்கை வந்து சொதுப்பிட மாட்டோம். கஸ்டமர் கேட்டது எனக்கு புது வண்டி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நாங்கள் அதான் இந்த கிறிஸ்டல் பெயிண்டில் ப்ரோ. இது என்ன? ஆமாம், 2K கிறிஸ்டல் ஒயிட். ஓகே, ஸோ 50,000 ரூபாய் பட்ஜெட்டில். 50,000 ரூபாய் எல்லாம் லேபர். RX வந்து 45 நாள் சொன்னீங்க, இப்போ இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்?
ஆயிடுண்ணா அதே தானா அதே நாள் தான் அதே டைம் தான் ஓகே ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினும் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு அவுட்லுக்லேருந்து ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்காரு ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு எங்கள் அப்பாவோட பழைய ஸ்கூட்டர் இருக்குது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஸ்கூட்டர் இருக்குது அது ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஸ்கூட்டர்ஸ் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜாகிர் ப்ரோ கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நியூவாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாரு இது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அது எந்த கான்செப்ட்டில் ரெடி ஆகும் போது இது வண்டியே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது சரி ஓகே ஓகே வண்டி சொல்லப்படமாக வரும் இதுக்கு வந்து மூணு பேர் இதில் ரெடி பண்ணுறது இப்போ எப்படி சொல்கிறதுனா மூளை வந்து ரெண்டு பேர் வேலை நான் தான் வேலை செய்கிறது நான் இது சொன்னது ரெண்டு பேர் அந்த எஸ்எஸ் பைக் ஜோன் ஃபயர்ஸ் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் புதுப்பேட்டை ஸ்டிக்கரிங் பண்ணுற ரஃபிக் பாயிண்ட்டு அவர் தான் ஃபோட்டோ அமிச்சாரு ஃபோட்டோ அமிச்சுட்டு இந்த வண்டி யாருமே பண்ணல இந்த வண்டி நீ தான் தான் பண்ணோன்ட்டு அவர் ஃபோட்டோ அமிச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஓகே ரவ இவர் நம்ம எஸ்எஸ் பைக் ஜோன் ஃபயர்ஸ் அண்ணா தான் இம்போர்ட்டட் சாமான் இதெல்லாம் போடுறா சில ஐட்டம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதை போல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ நாளாகும் இனிமேட்டு சொல்கிறேன் இப்போ இது வரையும் ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த பெயிண்டிங் பொருளாக வந்துருச்சு இப்போ இன்ஜின் ஆல்மோஸ்ட் கரெக்டாக மே ஒன்றுண்ணா இன்னும் ஒரு 25 டேஸில் ரெடி பண்ணியிருக்கீங்கல்ல மே ஒன்றாம் தேதினா ஓகே ஓகே ஸோ நம்ம பார்க்கலாம் போ ப்ரோ நம்ம ஒரு ரெண்டு மூணு பைக்கு சேலுக்கும் சொன்னீங்க ஸோ உங்கள் பேஜும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நடுவில் ரெண்டு மூணு பைக் சேலுக்கு போட்டிங்க நான் நிறைய பேர் வந்து சேலுக்கு நிறைய தேடிட்டுருக்காங்க ஸோ சேலுக்கு இப்போ எதனா பைக் இருக்கா வருமா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போத்தையும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க இப்போத்தையும் இல்லை வண்டி நான் வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகே ஓகே ஸோ ப்ரோ நம்ம ஷாப் டைமிங்கு வீக்கெண்ட் இருப்பீங்க அதை பற்றி தான் சொல்லிடுங்க ஏன்னா நம்மளது வந்து எப்படி சொல்ல போனால் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது லீவுன்றது வந்து எனக்கு விட முடியலன்னா எனக்குனா ஒரு நாள் தான் லீவு சும்மா கடை அடிக்கடிக்கெலாம் லீவ் விட மாட்டேன் காலைல ஷார்ப்பாக 9 மணிக்கு ஓப்பன் பண்ணால் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும் நம்ம ஷாப்பு ஓகே ஓகே ஸோ நம்ம ஷாப்போட மேப் சாரி நம்ம ஷாப்போட மேப் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூட்டர் ஆகட்டும் இல்லை ஆர்எக்ஸ் ஆகட்டும் ஒரு 45 டேஸில் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தரமாக ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன்னா ஸ்கூட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணது நம்ம இது வரையும் எந்த கண்டென்ட்டும் அவ்வளோவா பண்ணல ஸோ ஆக்டிவா வந்து பிராண்ட் நியூவாக ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் ஸ்கூட்டர் வச்சிருந்தாலும் சரி பைக்ஸ் வச்சிருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணோம் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணோம் பெயிண்டிங் பண்ணோம்னா நீங்கள் ஜாகிர் ப்ரோவை காண்டெக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ஜாகிர் ப்ரோவோட நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம் மற்ற வீடியோஸும் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோ மீட் பண்ணுறது ரொம்ப அஃப்ரமையாக இருக்குது